கணவன் மனைவி இடையே மன ஒற்றுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம். அப்படி ஏன் இந்த கோயில்னா, இந்த கோயிலோட வரலாறு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மார்க்கண்டேய முனிவரோட மகளாக வந்து பூமாதேவியை பிறக்கிறாங்க. அவங்கள வந்து மனம் முடிக்கிறதுக்காக பெருமாள் வந்து ரொம்ப வயசான ஒரு வேடம் போட்டு வராரு. முதல்ல மார்க்கண்டேய முனிவர் வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து நம்ம பொண்ணை கேட்குறாரு, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு, என் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து சமையலில் சரியாக உப்பு கூட போட தெரியாது, உங்களுக்கு இது செட் ஆகாத ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து எனக்கு உப்பே போடலனால பரவாயில்ல, நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் மார்க்கண்டேய முனிவர் வந்து வந்திருக்கிறது வந்து பெருமாள்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவரோட மகளான பூமாதேவி வந்து கல்யாணம் பண்ணி தரதுக்கு ரெடி ஆகிறாரு. அதே மாதிரி மகளை விட்டு நீங்கள் பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு, அதையும் வந்து பெருமாள் ஏற்றுக்கிறாரு. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் பூமாதேவி வந்து பெருமாளோட வலது புறத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சமைக்கிற எந்த பொருளுமே உப்பு சேர்க்கறதில்ல, உப்பு சேர்க்கப்பட்ட பொருளை இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வரதையே வந்து பாவமாக கருத்துறாங்க. உப்பு இல்லாத உணவை ஏற்றுக்கிட்டதுனால அவர் வந்து உப்பிலி அப்பண்ணும், ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலி அப்பண்ணும் இந்த பெருமாளை வந்து அழைக்கிறாங்க. நாமுமே இந்த ஒரு விஷயத்தில் பெருமாளை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து குறையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.